ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். வியாழக்கிழமை ஜூலை மாதம் 14ஆம் தேதி சுபக்கிருது வருஷம் ஆணி மாதம் 30ஆம் தேதி ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசிக்கு 10ஆம் இடத்திலே 10 குடைவனும் 4 குடைவனும் ஒன்றாக இணைந்து 2 கேந்திராதிபதிகள் 10ஆம் இடத்திலே இணைந்திருக்கின்றன. ராசியிலே ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. 4 கேந்திராதிபதிகளிலே 3 கேந்திராதிபதிகள் வலுவாக இருக்கின்றன கேந்திர ஸ்தானத்திலே. எனவே மிகப்பெரிய யோகமான நாள், நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய சமூக அந்தஸ்து, பெயர், புகழ், செல்வாக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் அமைதியான, சந்தோஷமான, நல்ல சூழ்நிலை ஏற்படும். குடும்ப வாழ்க்கை மனதிற்கு ரம்யமாக இருக்கும், திருப்தியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், ஹாப்பியா இருப்பீங்க. ஃபேமிலியில ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதை வேணா நினைச்சு கவலைப்படலாம், கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு, எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னு வேணா வருத்தப்படலாம், வேற ஒண்ணுமே கிடையாது. தொழில் நன்றாக இருக்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல வருமானம் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிக அற்புதமாக இருக்கும். இது நல்ல ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய மிக மிக அற்புதமான நாள், மிகவும் சிறப்பான நாள், மிகவும் அற்புதமான நாள். 9ஆம் இடத்து சந்திரன் இன்றைய தினம். 9ஆம் இடத்திலே சனி சந்திரன் சேர்க்கை, 9 குடைவனும் சந்திரனும் சேர்க்கை. பாக்யாதிபதி சனி இப்பொழுது வலுவாக இருக்கிறது. மிகப்பெரிய நன்மைகளை செய்யும் கிரகம் எது ரிஷபத்துக்கு அப்படின்னா சனிதான். சனினாது எல்லாருக்கும் கெடுதல் செய்யுன்ற மாதிரி ஒரு தவறான எண்ணம் சில பேர் வச்சுட்டு இருக்காங்க. அப்படி இல்ல, ஒரு சில ராசிகளுக்கு சனிதான் யோகத்தை கொடுக்கும். சனிதசையில தான் லைஃபே செட்டில் ஆகும், ஆச்சரியமா இருக்கும். ரிஷப லக்னத்துக்கும் துலா லக்னத்துக்கும் சனிதசை வந்தால் பெரிய யோகத்தை அது கொடுக்கும், அளவிட முடியாத மிகப்பெரிய யோகம், கணக்கு போட்டு சொல்லவே முடியாது, அவ்வளவு பெரிய யோகத்தை கொடுக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் சனியின் வருளால். இப்பொழுது சனி வலுவாக இருக்கிறது, சனியோடு சந்திரன் இணைந்திருக்கிறது. எனவே ரிஷபராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன. தொழிலில், பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம், குடும்ப அமைதி, ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள். அலுவலகத்தில் உங்களுக்கு பாராட்டுகள் குவியும். மிதுன ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம், இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்துங்கள், மகான்களை வழிபடுங்கள். கடக ராசிக்கு இன்றைய நாள் மிகவும் நன்றாக இருக்கிறது. 7ஆம் இடத்திலே ராசி அதிபதி சந்திரனும் 7 குடைய சனியும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. 10ஆம் இடத்திலே 10 குடைய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. 9ஆம் இடத்திலே 9 குடைய பாக்யாதிபதி குரு வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. இது ஒரு நல்ல கிரக அமைப்பு, அருமையான கிரக அமைப்பு. எனவே கடக ராசிக்கு இப்பொழுது நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். பயணங்கள் ஏற்படும், தொலைதூர பயணங்கள் மேற்கொள்வீர்கள். உத்தியோக நிமித்தமாக, வேலை நிமித்தமாக, வியாபாரம் தொடர்பாக, தொழில் தொடர்பாக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இப்பொழுது கடக ராசிக்கு ஏற்படும். எனவே நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் வலுவாக இருக்கின்றன. பயணத்தின் மூலமாக பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் அதிக சந்தோஷம் ஏற்படும். குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக, அமைதியாக, சந்தோஷமாக இருப்பார்கள். எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். 12 குடைவன் 6ஆம் இடம் சென்றதால் விபரீத ராஜயோகம். பாக்யாதிபதி எனப்படும் 9 குடைய செவ்வாய் வலுவாக ஆட்சி பலம் பெற்று ராகுவோடு இணைந்ததால் மிகப்பெரிய பாக்கியங்கள் இப்பொழுது கிடைக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை ஏதாவது குடும்பத்தில் இருந்தால் அதெல்லாம் இப்போ நல்ல விதமாக ஒரு முடிவுக்கு வரும். உங்களுக்கு சாதகமான முடிவாக அது இருக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு கிடைக்கும். பிதுர்ராஜ்ய சொத்துல உங்களுடைய ஷேர் என்னவோ அது கிடைக்கும். அல்லது நீங்களே இப்பொழுது உங்கள் சொந்த சம்பாத்தியத்தில் ப்ராப்பர்டிஸ் வாங்குவீங்க, அசையா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது வலுவாக இருக்கிறது. உங்களுடைய தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்புகள் வழங்குவார்கள். 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்திலே சூரியன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பது அற்புதமான யோகம். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள் இன்றைய நாள். கன்னிராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. 5ஆம் இடத்திலே 5 குடைவனும் 11 குடைவனும் ஒன்றாக சேர்க்கை. 7ஆம் இடத்திலே 7 குடைய குரு அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. 10ஆம் இடத்திலே சூரியன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பதும் மிகப்பெரிய நன்மை.
எட்டில் உள்ள செவ்வாய் அவ்வப்போது ஏதாவது வயிற்று வலி மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருக்கும், கொஞ்சம் ஹெல்த்தை ஜாகிரதையா பாத்துங்க. கன்னி ராசி அன்பர்களே, ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். எட்டாம் இடத்தில் செவ்வாய் வலுவாக இருக்கிறது. செவ்வாய் ராகு சேர்க்கை ஏற்பட்டால் வயிற்று வலி வரும்பாங்க. அது வந்து ஏதாவது அஜீரண கோளாறாக இருக்கலாம், அல்லது வயிற்றின் அடிப்பகுதியிலே லோயர் அப்டமன்ல இருக்கக்கூடிய இன்னர் ஆர்கன்ஸ் ஏதாவது ஒன்றத்தில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் வரலாம். அதனால மெடிக்கல் செக்அப்லாம் பண்ணிக்கிங்க. மருத்துவரிடம் உடற்பரிசோதனை, பிளட் டெஸ்ட், ஸ்கேனு எல்லாம் பண்ணி கரெக்டா இருக்கா, எல்லாம் நார்மலா இருக்கான்றத செக் பண்ணிக்கிங்க. ஏதாவது இருந்தா இனிஷியல் ஸ்டேஜிலே கண்டுபிடிச்சு அதை கியூர் பண்ணிடணும், முத்த விடக்கூடாது எதையுமே. அதனால உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இப்பொழுது நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பொருளாதாரம் நன்றாக இருக்கும், வியாபாரம் நன்றாக இருக்கும், குடும்பம் நன்றாக. துலா ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நாள். நாலாம் இடத்திலே நாலு குடைவனும் பத்து குடைவனும் சேர்க்கை ஏற்பட்டிருப்பது யோகம். ஏழாம் இடத்திலே ஏழு குடைவன் ஆட்சி பலம் பெற்று ராசியை பார்ப்பதால் மிகப்பெரிய யோகம். அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது துலா ராசிக்கு ஏற்படுகிறது. குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடைபெறும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இல்வாழ்க்கை நல்வாழ்க்கையாக அமையக்கூடிய நல்ல நேரம். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரோடும் நல்ல அனுசரணையான அனைவரோடும் அனுசரித்து போகக்கூடிய எல்லோரோடும் அன்பும் பாசமும் மிகுந்து காணும் விதத்திலே அனைவரோடும் நன்றாக ஒத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை குடும்ப வட்டாரத்திலே ஏற்படும். முன்பு எப்பவோ விரோதமாக இருந்தவர்கள் கூட இப்பொழுது வந்து உங்களிடம் சிரித்து பேசுவார்கள். அவர்களையும் நீங்கள் சிரித்த முகத்துடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்னைக்கு நீ அப்படி பேசினல்ல, நான் உன்னை கேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு மூஞ்சி திருப்பிக்க, அந்த மாதிரிலாம் பண்ணாது. ஏதோ அன்னைக்கு பேசினா விடுங்க, இன்னைக்கு நல்லா இருக்கார்ல, இன்னைக்கு சந்தோஷமா பேசுறாரு, இன்னைக்கு உங்களை மதிக்கிறாரு, அவ்வளவுதான் விடுங்க. மனுஷனுக்கு குணம் மாறும். பத்து வருஷத்துக்கு முன்னால் இருந்த மாதிரியும் இன்னைக்கு இருப்பாங்களா? எல்லாரும் மாறுவாங்க. எல்லாரும் ஒரு ஒரு டைம் வரும்போது ஒரு ஒரு மாற்றம் ஏற்படும், மனமாற்றம் ஏற்படும். அன்னைக்கு உங்களை புரிஞ்சுக்காம இருக்கலாம், இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அதனால உங்க கூட வந்து பேசுவார், அது எப்படி வேணா இருக்கட்டும். அதனால யார் உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் யாரேனும் முன்பு விரோதமாக இருந்து விட்டு இப்பொழுது உங்களிடம் நட்பு பாராட்டினால் அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். அவர்களோடு நீங்கள் மகிழ்ச்சியாக சிரித்து பழக வேண்டும். பழசெல்லாம் மறந்துட்டு சிரிச்சு பழகுங்க. விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மூன்றாம் இடத்திலே பாக்யாதிபதி சந்திரனும் மூன்று குடைய சனியும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. ஐந்தாம் இடத்தில் குரு ஆட்சி, ஆறாம் இடத்திலே ராசி அதிபதி செவ்வாய் ஆட்சி. நன்மைகள் நடைபெறும் நல்ல நேரம். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறப் போகின்றன. மாணவ மாணவியருக்கெல்லாம் உயர்கல்வி கற்பதற்கான வாய்ப்பு இப்பொழுது சுலபமாக கிடைக்கும். திருமண வயதில் உள்ள விருச்சிக ராசியினருக்கு திருமண பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கும். வெகு விரைவிலேயே நிச்சயதார்த்தம் நடைபெறும். ஆணி ஆடியில பண்ணலாமா? நிச்சயதார்த்தம் பண்ணலாம், ஆடியில கூட பண்ணலாம், ஆடி மாசத்துல கூட நிச்சயதார்த்தம் பண்ணலாம். நிச்சயதார்த்தங்கிறது சும்மா ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக செய்யற ஒரு ஃபார்மாலிட்டி தான் அது. கல்யாண முகூர்த்தத்தை ஆவணியில வச்சுக்கலாம். ஆவணி அல்லது ஐப்பசி, கார்த்திகை அல்லது தை. புரட்டாசி விட்டுறணும், மார்கழி விட்டுறணும். ஆடி புரட்டாசி மார்கழி இந்த மூணு மாசம் தவிர எப்போனா கல்யாணம் பண்ணலாம். அதனால திருமண நேரம் நெருங்கி விட்டது. உங்களுக்கு பிடித்தாற் போல், உங்களுக்கு ஏற்றாற் போல், எல்லா விதத்திலும் உங்களுக்கு மிகவும் அனுசரணையாக இருக்கக்கூடிய நல்ல வாழ்க்கை துணை அமையும் நேரம் வந்துவிட்டது. எனவே உங்கள் வாழ்க்கை வளமாக நலமாக ஒளிமயமாக இருக்க போகிறது. தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசிக்கு நாலாம் இடத்திலே ராசி அதிபதி ஆட்சி, ஐந்தாம் இடத்திலே ஐந்துக்குடைய செவ்வாய் ஆட்சி. பதவிகள் கிடைக்கும், பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வலுவாக இருக்கிறது. நீங்க வேலை பார்க்கிற ஆர்கனைசேஷன்ல திடீர்னு கூப்பிட்டு உங்களை வந்து ஒரு போஸ்டிங் கொடுப்பாங்க, ஒரு பெரிய பதவியை உங்களுக்கு கொடுப்பார்கள். அதை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். யோசிக்காதீங்க, யோசிச்சீங்கன்னா வேற யாருக்கா போயிடும், அப்புறம் வருத்தப்படக்கூடாது. ஆனாடா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி டிலே பண்ணிட்டோமே, மிஸ் பண்ணிட்டோமேனு வருத்தப்படாதீங்க. நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது அதை நாம் கெட்டியாக பிடிச்சுக்கணும். கடவுள் சந்தர்ப்பத்தை தான் கொடுப்பார். ப்ரொமோஷன் ஆர்டரை டைப் பண்ணி கடவுள் கொண்டு வந்து கையில கொடுக்க மாட்டார். ஆஃபர் வருது அப்படின்னா அப்ப கடவுளுடைய அனுகிரகம் தான், சரின்னு அக்செப்ட் பண்ணிடணும். எந்த நல்ல விஷயம் நமக்கு வந்தாலும் அது கடவுள் கொடுக்கிறார், அதை நம்ம ஏத்துக்கணும். அந்த மாதிரி இப்ப உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் எல்லாம் வரப்போகுது, மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகும். நல்ல நாள் இந்த நாள். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். ஏழு குடைவனும் ராசி அதிபதியும் ராசியிலே ஒன்றாக இணைந்திருக்கின்றன. எனவே திருமண வயதில் உள்ள மகர ராசியினருக்கெல்லாம் திருமணம் நிச்சயமாகும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஆறு ஒன்பது குடைய புதன் இப்பொழுது ஏழாம் இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறது, அதுவும் நன்மை தான் செய்யும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெறும், அதுல எந்த சிக்கலும் வராது. உங்களுக்கு எங்கெந்தெல்லாம் பணம் வரணுமோ அதெல்லாம் கரெக்டா வந்துடும். நீங்க போய் கேட்டு பார்க்கணும், கேட்டு வசூல் பண்ணணும்.
பணம் கொடுத்த இடத்துல கேட்டுட்டே இருந்தா தான் கிடைக்கும். கேட்காம இருந்தா அவங்க வந்து ஓஹோ மறந்துட்டாங்க போல இருக்குன்னு பேசாம இருந்துருவாங்க. நீங்க மறக்கல, பணம் திரும்ப வேணும் அப்படிங்கறத அவங்களுக்கு நீங்க புரிய வைக்கணும். சோ பணம் கொடுத்த இடத்துல கேட்கணும், கேட்காம விட்டா அது அவ்வளவுதான், அது போயிடும். அப்படியே கேட்கலாம், தவறு கிடையாது. நார்மலான ஒரு துணியில பேசும்போது என்னப்பா இப்ப கிடைச்சிருச்சா, பணம் வந்துருச்சா, இந்த மாசம் கொடுத்துருவியா இல்ல அடுத்த மாசம் கொடுப்பியா அப்படின்னு கேட்டனா இந்த மாசமே கொடுத்துறா சார் அப்படின்னு கொடுத்துவோம். அந்த மாதிரி சாதாரணமா அன்பாக பேசி கொடுத்த பணத்தை திரும்பி வாங்குவதில் எந்த தவறும் கிடையாது. உங்க பணம் நீங்களுக்கு கேட்டாதான் கிடைக்கும், கேளுங்க, கிடைச்சிடும். உங்களுக்கு இப்பொழுது பண பரிவர்த்தனையில் உள்ள சிக்கல்கள் எல்லாம் தீரும் நேரம். எனவே நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குது. கும்ப ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். பிள்ளைகளின் முன்னேற்றம் நன்றாக இருக்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு சில நல்ல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். உங்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஒன்றாக சேர்ந்து சில விஷயங்களை ஆலோசித்து முடிவெடுப்பார்கள். அதுல உங்கள் பங்கு கணிசமாக இருக்கும். நீங்க தான் கடைசியில ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கற மாதிரி இருக்கும். உங்களுடைய தீர்மானம் என்னவோ, உங்கள் முடிவு என்னவோ, அதை அனைவரும் ஏகமனதாக ஏற்றுக்கொள்வார்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். தொழில் வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம் போன்றவை வெகு சிறப்பாக இருக்கும். உங்கள் அலுவலகத்தில் மதிப்பும் மரியாதையும் செல்வாக்கும் அதிகரிக்கும். மீன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 5 குடைவனும் 11 குடைவனும் 11 இடத்திலே ஒன்றாக இணைந்திருக்கின்ற மிகச்சிறப்பான கிரக அமைப்பு. 4-7 ஆகிய இரண்டு கேந்திரங்களுக்கு அதிபதியான புத்தன் 5 இடமான திருகோணத்திலே வந்து கடகத்தில் அமைந்திருக்கிறது. இது ஒரு பெரிய யோகம், மிகச்சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது. எல்லாமே நல்லா இருக்கு. மீன ராசிக்கு நல்லது பண்ற கிரகங்கள் என்னென்னா சந்திரன், செவ்வாய், புதன், குரு, இதனாலும் ரொம்ப முக்கியமானது. சந்திரன் நல்லா இருக்கு, 11 இடத்துல இருக்கு. செவ்வாய் 2 இடத்தில் ஆட்சியாக இருக்கிறது. புதன் 5 இடமான திருகோணஸ்தானத்திலே இருக்கிறது. 2 கேந்திரங்களுக்கு அதிபதி, ஒரு திருகோணம் ஏறினால் பெரிய யோகம். குரு ராசியிலேயே ஆட்சியாக இருக்கிறது. எனவே நன்மை செய்யும் முக்கியமான 4 கிரகங்கள் இதுதான், சந்திரன், செவ்வாய், புதன், குரு. 4 நல்லா இருக்கு. அதனால 100% இன்னைக்கு உங்களுக்கு 100 மார்க் போடலாம். வேணா 99 கொடுக்கலாம். 100 போட இஷ்டமில்லன்னா 99 கொடுக்கலாம். அதுக்கு கம்மி பண்ணவே முடியாது. ரொம்ப நல்லா இருக்கு இன்னைக்கு, நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற அற்புதமான நாள். உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குடும்பம் அமைதியாக இருக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு மிகவும் வலுவாக காணப்படுகிறது. வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் அதிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்திலிருந்து வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். பொருளாதார வளர்ச்சி திருப்தியாக இருக்கும். அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற மீன ராசி அன்பர்களுக்கு மேலதிகாரிகளிடமிருந்து பதவி உயர்வு கிடைக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.